அஸ்லாம் அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சம் ரீசன்ஸ்னால என்னால் கண்டினியூவாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இன்ஷா அல்லாஹ் இனி நான் கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரொம்ப நாள் முன்னாடி ஹோம் பாக்ஸ் போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தான் இது. நான் அன்றைக்கி ஹோம் பாக்ஸில் ஃபியூ திங்ஸ் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்படியே உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஹோம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் நிறையவே இருந்தது இங்கே. இந்த மாதிரி ஃபோல்டபுள் லைனிங் போர்ட்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. குஷன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. தென் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ்லாம் பாருங்கள், ஹேண்டில் வச்சுருக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம். அண்ட் இதெல்லாம் க்ளோசட் ஆர்கனைசர்ஸ். அண்ட் இது வந்து சால் ஆர்கனைசர். நம்ம ஹிஜாப்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் கார்பேஜ் பின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. தென் இதெல்லாம் பெரிய கண்டெய்னர்ஸ், பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸும் வச்சுருக்காங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது மாதிரி. அப்புறம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறது மாதிரி ஏர் டைட் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் இருக்குது. தென் இங்கே வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் ஜார்ஸும் வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. அப்புறம் இந்த மாதிரி பிளேட்ஸ், போல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு வேக்யூம் ஃப்ளாஸ்க். தென் நைஃப் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நமக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் எல்லா திங்ஸுமே இங்கே இருந்தது. இதெல்லாம் காஃபி மேக்ஸ், அப்புறம் ட்ராவல் மேக்ஸ், ஜூஸ் கிளாஸஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் காட்டல, அவ்வளோதான். இதோட எங்களோட ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் அன்றைக்கி ஷாப்பிங் முடித்ததுக்கப்புறமா சாப்பிட்றதுக்காக ஜம்ஜம் மந்தி ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அபுதாபியில் இது ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். இங்கே அரப் ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி சாலட்ஸ் அண்ட் சூப் சர்வ் பண்ணிடுவாங்க. இந்த சூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டனை வேக வைக்கிற சூப் தான் இது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது மாதிரியும் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி மஜ்லிஸும் வச்சுருக்காங்க. எங்களுக்கு இந்த மாதிரி மஜ்லிஸில் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே தொழுதுக்கலாம். நாங்கள் அன்றைக்கி சிக்கன் மதுபி அண்ட் மட்டன் மதுஃபூன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்னைக்கு ஈவினிங் லியானாவை கொஞ்சம் நேரம் டெரஸில் விளையாட விட்டுட்ருந்தோம். அவளுக்கு இங்கே வெளியே விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இங்கே சைக்கிள் ஓட்டுறது, ஸ்லைட் பண்ணுறது, அப்புறம் ஸ்விங் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருப்பா. பட் நாங்கள் இன்னும் ஃபியூ டேஸில் இந்த வீட்டிலருந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ அதனால் அவள் இந்த இடத்த ரொம்பவே மிஸ் பண்ணுவாள். அவன் மட்டும் இல்லை, நாங்களுமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அபுதாபியில் இந்த மாதிரி ப்ரைவேட்டான ஒரு டெரஸ் வீடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா இங்கே வெளியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சம்மர் டைமில் நம்ம அவ்வளோவா இந்த ஸ்பேஸில் இருக்க முடியாது, ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். லியானா நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி விளையாட விட மாட்டோம். இந்த மாதிரி சம்டைம்ஸ் மட்டும்தான் நாங்கள் விளையாட விடுவோம். அவளும் பார்த்திங்கன்னா அவள் டேடி கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டிகிட்டு இருந்தாள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.